ஹாய் ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு மை சேனல். அதாவது இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, அதாவது உங்கள் சிம் கார்டு நீங்கள் ஃபோனில் போட்டிருக்கீங்க, அதில் வந்து நோ சிம் இல்லைனா சிம் வந்து ஃபெயிலியர் ஆகிடுச்சு, அந்த மாதிரி உள்ளதை வந்து நம்ம எப்படி எப்படி அதை ஒர்க் பண்ண வைக்கிறது, நெட்ஒர்க் உங்களுக்கு இல்லாமல் இருக்கும், ஃபோன் கால் பண்ண முடியாமல் இருக்கும், ஸோ அதை எப்படி நம்ம ரெக்கவரி பண்ணி அதை நம்ம யூஸ் பண்ணலாங்கிற ஒரு ட்ரிக்ஸை பற்றி தான் நான் சொல்ல போகிறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து இப்போ பாருங்கள், இப்போ என்னோடய ஃபோனில் பாருங்கள் மேலே 10:49 PM சொல்லி போட்டிருக்கு, நோ சிம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. நான் சிம் கார்டு போட்டிருக்கேன், இருந்தாலும் வந்து நோ சிம் அப்படிங்கிறது மட்டும்தான் என்னோடய ஃபோனில் வந்து காட்டுது. ஸோ இதை நான் எப்படி நான் அந்த நோ சிம்மை விட்டு நோ சிம் சொல்லிட்டு காட்டுது, அது போல் டேட்டா நான் வந்து டச் பண்ணுறேன், பாருங்க ஆப்ரேஷன் வரைக்கும் சிம் கார்டு அப்படின்னு சொல்லி சொல்லுது, டேட்டாவும் ஒர்க் ஆகலை, எதுவுமே ஒர்க் ஆகலை. ஸோ அந்த சிம் வந்து ஃபெயிலியர் ஆகிருக்கு. ஸோ இதை நம்ம எப்படி நம்ம ஃபோன் மூலமாக வச்சு நம்ம எப்படி ரெக்கவரி பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான் நான் உங்களுக்கு ட்ரிக்ஸ் காட்ட போகிறேன். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் வந்து நோ சிம் சொல்லிட்டு மேலே இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய மொபைல் ஃபோனோட கவர் செஞ்சு வச்சுருக்கேன், கீழே வந்து கீ யூஸ் பண்ணி சைட் லாக்கில் உள்ள உங்கள் சிம்மை வந்து இந்த மாதிரி ரிமூவ் பண்ணிக்கோங்க. ஸோ நான் சிம்மை எடுத்துட்டேன். ஸோ இதை நோ சிம் அப்படின்னு சொல்லிட்டு எரர் காட்டுது. ஸோ இதை நம்ம எப்படி ரெக்கவர் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான் இதில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி சிம் ஃபர்ஸ்ட் எடுத்துக்கோங்க. பார்த்தீங்கன்னா என் நோ சிம் சொல்லிட்டு டிஸ்பிளேயில் காட்டுச்சு. ஸோ அந்த நான் சிம்மை வந்து நான் எடுத்துட்டேன், இப்போ வெளியே எடுத்து வச்சுருக்கேன். ஸோ நம்ம வந்து ஃபோன் மூலமாக செட்டிங்ஸை மாற்றி எப்படி வந்து ஃபெயிலியரான சிம் கார்டை வந்து உடனடியாக ஒர்க் பண்ண வைக்கிறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ ஃபர்ஸ்ட்டு நீங்கள் என்ன செய்யணும்னா, செட்டிங்ஸ் இருக்குது பாருங்கள், செட்டிங்ஸில் போங்க. ஸோ அங்கே அதில் பார்த்தீங்கன்னா மோட் செட்டிங்ஸ்னு சொல்லிட்டு இருக்கும். மோட் செட்டிங்ஸில் செகண்டாக இருக்கக்கூடிய ஆப் மேனேஜரை வந்து செலக்ட் பண்ணுங்கள். ஸோ அப்புறம் ஆப் மேனேஜரில் பார்த்தீங்கன்னா ஆப் மேனேஜர் மேலே இருக்குது. ஸோ சைடில் இருக்கிற மோர் அப்படிங்கிற இந்த பட்டன் நம்ம கிளிக் பண்ணிக்கணும். ஸோ ரீசெட் ஆப் ப்ரிஃபரன்ஸ் அதை நான் கொடுத்துக்கிறேன், ரீசெட் ஆப் ப்ரிஃபரன்ஸ் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ யூ வாண்ட் எனி லாஸ் எனி ஆப் டேட்டா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கீழே பாருங்கள் கேன்சல் ரீசெட் ஆப் கொடுத்துருக்காங்க. ஸோ ரீசெட் ஆப்ங்கிறது நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ரீசெட் ஆப் ப்ரிஃபரன்ஸ் கீழே ப்ளூ கலரில் இருக்கிற ரீசெட் ஆப்ஸுங்கிறத முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் என்ன செய்ய போகிறோன்னா இந்த ஆப் மேனேஜர் கீழே ஸோ டவுன் பண்ணிகிட்டே இருங்க. சிம் டூ கீட், சிம் டூ கீட்டில் பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ், ஸ்டோரேஜில் டேட்டா அதாவது கீழே பாருங்கள் கிளியர் டேட்டா அப்படிங்கிறத நம்ம வந்து கொடுத்தாகணும். கிளியர் டேட்டா கொடுத்ததுக்கப்புறம் பேக் வாங்க. பேக் வந்ததுக்கப்புறம் சிம் டூ கீட்டுக்கு கீழே ப்ளூ கலரில் ஃபோர்ஸ் ஸ்டாப்னு இருக்கு பாருங்கள். ஸோ ஃபோர்ஸ் ஸ்டாப்னு சொல்லி கொடுக்கணும். ஃபோர்ஸ் ஸ்டாப் கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் உங்கள் ஃபோனை ரீபூட் பண்ணணும் 10 seconds, அதாவது நீங்கள் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணாமல் ரீபூட் பண்ணணும் நீங்கள் உங்கள் ஃபோனை. ஸோ ரீபூட் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் சொன்ன ஸ்டெப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் இந்த சிம்மை வந்து நோ சிம் அப்படின்னு வரக்கூடிய ஒர்க் ஆகாத அந்த சிம்மை வந்து நம்ம ஃபோனில் வந்து இன்சர்ட் பண்ண போகிறோம். அப்புறம் என்ன செய்ய போகிறோம்னா இன்சர்ட் பண்ண உடனே மறுபடியும் நீங்கள் வந்து உங்கள் ஃபோனை வந்து ரீபூட் பண்ணுங்கள். ஸோ ரீபூட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைல் நெட்ஒர்க் வந்து ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த மாதிரி ஒர்க்கிங் ஆகும். ஸோ அது 4G சிம்க்கும் செட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகே, ட்ரை பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை. நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.